தெரியும். கடந்த 3 மாசம் நம்ம சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை இதுபடியில போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தொழில் அமைச்சர் அமைச்சர் நவீன் திசாநாயக்காவும் அமைச்சர் ரவி சமரவீரன் அமைச்சர் ரெண்டு பேரும் அவங்களோட முதலாளிமார் சம்மேளனமும் 22 கம்பெனிகளும் 3 கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு 3 தொழிற்சங்கமும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நிறைய பேர் தோட்டங்கள் இறங்க சொல்றாங்க ஒரே சம்பளமா வாங்குங்கன்னு சொல்லி, அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரே சம்பளமா வாங்கியிருக்கு. நம்ம 1000 ரூபா சம்பள உயர்வுக்கு 1000 ரூபா வேணும்னு கேட்டோம், இன்னைக்கு 855 ரூபா மொத்தமா வாங்கியிருக்கு. அது எப்படின்னா 500 ரூபா இருந்த அடிப்படை 700 ரூபா மாறியிருக்கு, 200 ரூபா கூட வாங்கியிருக்கு அடிப்படை சம்பளம். அதே நேரம் 30 ரூபா இருந்த கொடுப்பளவு 50 ரூபாவா மாத்திருக்கு. அதே நேரம் 105 ரூபா இபிஎஃப் காசு. அப்படின்னா ஒரு ஆள் வேலைக்கு ஒரு நாளைக்கு போனா 750 ரூபா கைக்கு கிடைக்கும், 105 ரூபா இபிஓ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதே நேரம் 25 ரூபா மேல் அதிகப்படிய இது ஓவர் கிலோவுக்கு 25 ரூபா இருந்தது வந்து 40 ரூபாவா ஆக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அரியர்ஸ் 3 மாசம் அரியர்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு கொடுப்பளவு. பெருந்தோட்டத்துறை அமைச்சு மூலம் அமைச்சு ஊழாக கம்பெனிகள் கொடுப்ப அதுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுப்பாங்க. அந்த 2 நாள் கணக்கு பண்ணிக்கிட்டு வேலைக்கு போனதுனால கணக்கு பண்ணி ஸோ இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபா சொன்னாங்களே இன்னைக்கு இப்படி முடிச்சிருக்காங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பேசி பண்ணியாச்சு. அதுவும் மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆசிரியர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். இளைஞர்களுக்கு கொழும்புல நடந்த அவங்கெல்லாம் அந்த போராட்டம் நடந்ததுனால தான் இவ்வளவு தூரமாவது பேசி முடிக்க முடிஞ்சு. இன்னைக்கு 500 ரூபா 700 ரூபா ஆயிருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். அதே நேரம் இந்த கூட்டு ஒப்பந்தம் வந்து 2 வருஷத்துக்கு தான், சில பேர் சொல்றாங்க 3 வருஷம்னு, அப்படியெல்லாம் கிடையாது, 2 வருஷம்தான். முடிஞ்ச அளவு இன்னைக்கு சம்பள உயர்வு முழுமையாக வாங்கியிருக்கோம். இதை விட கூட யாராவது வாங்க முடியும்னா தாராளமாக வாங்க, எனது முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா இன்னைய பொறுத்தளவு தொழிலாளிக்கு முழுமையாக எவ்வளவு கூட கிடைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நன்மை தான். அதனால இந்த சில இடங்களில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இதுதான் இதுதான் முடிவு. இன்னும் கைச்சாத்திடலை, திங்கட்கிழமைக்கு மேலே திங்கட்கிழமை வாக்கியம் தான் கைச்சாத்திடணும். நாளைக்கு இது ஒரு நல்ல சம்பளம்.